வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு இந்திய துணை கண்டமே திரும்பி பார்க்கின்ற வகையில் இதுவரை தமிழ்நாட்டு சரித்திரத்தில் எந்த ஒரு இயக்கமும் இதுபோன்ற ஒரு வெற்றி மாநாடை கண்டதில்லை என்கின்ற வகையில் ஒரு சரித்திரம் படைக்கின்ற வகையில் இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த நடப்பாளர்கள் தலைமையிலே தலைமை கழக மூத்த நிர்வாகிகளுடைய கலந்துரையாடல் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்று வீர வரலாற்றினுடைய பொன்விழா எழுச்சி மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு இருக்கின்ற வகையிலே கருத்துக்கள் எல்லாம் கலந்துரையாடல் செய்யப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப உச்ச நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. என் பெயரிலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அது என் பெயரால் வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு விலைவாசி ஏற்றம் ஒரு பசியும் பட்டினியுமா இருக்காங்க. இன்னைக்கு தக்காளி விலை பார்த்தீங்கன்னா அதுபாடு கிடுகிடுன்னு உயர்ந்துன்றது. வெங்காய விலை அது உயர்ந்துட்டு போகுது. இஞ்சி அது உயர்ந்துட்டு போகுது. அத்தியாவசிய பண்ணனுடைய விலை உயர்வு ஒரு கடுமையான அளவுக்கு மக்களை பாதிக்கின்ற வகையில் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு மானிய விலையில் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் மானிய விலையில் நாங்கள் வந்து எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்களும் வந்து இது போன்ற ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் ஒரு விலையேற்றம் இருக்கும்போது அன்றைக்கு வந்து அந்த கார்பரேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அரசனுடைய நிதியை அதற்கு பயன்படுத்தலாம். 81 கோடி ரூபாய் வந்து கடலில் எதுக்கு கொட்டணும்? கடலில் கொட்டுறது வேஸ்ட்டு. 81 கோடி ரூபாய் சரி, ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு நடக்குது. முதல் விஷயம் எதுன்னா திரு கருணாநிதிக்கு அங்கங்கே செலவிக்கிறது, திரு கருணாநிதிக்கு அங்கங்கே புகழ் பாடுற அளவுக்கு எல்லா விதமான அளவுக்கு அந்த செயல்பாடுகள் இருக்குது. இன்னைக்கு மக்கள் பொறுத்தவரை முகம் சுளிக்கிற ஒரு நிலைமை. இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே வேலையா அந்த வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருக்காரு. இரண்டாவது வேலையா எந்த அதாவது வந்து தமிழ்நாட்டை வந்து சூறையாடி முழுமையான அளவுக்கு கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பம் மட்டும் வளர்ந்து வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு ஒரு தமிழ்நாடு சூறையாடப்படுகின்ற ஒரு நிலைமை. இந்த ரெண்டு வேலையும் அத்தியாவசிய பணிகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், இது எதுவும் மேம்படுத்துவதற்கு உண்டான எந்த திட்டமும் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்துது. இப்போ மதுரையில் நூலகம் திறந்தாங்க. நூலகம் என்பது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட ஏன் அதுக்கு அவங்க அப்பா பேரை சூட்டினோம்? ஏன் இப்போ 1330 குறள் 13 அதிகாரத்தில் உலகத்திற்கே வந்து திருமுறை தந்தவர் நம்முடைய திருக்குறள், நம்முடைய திருவள்ளுவர், அவருடைய பேரை சூட்டிருக்கலாம். அது சூட்டியிருந்தா மக்கள் மகிழ்ச்சி கொள்ளலாம். தமிழறிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவருடைய பேரை சூட்ட வேண்டித்தானே உடனே. அதாவது ஊரா ஊட்டுனே என் பொண்டாடி கைன்ற மாதிரி அரசு பணத்தை எடுத்து எல்லாத்துக்கும் இங்கே ஓமந்துடறோம். அவங்க அப்பா சிலை, அதே போல கிண்டில ஆஸ்பத்திரி அவங்க அப்பா சிலை, எங்க பார்த்தாலும் வந்து தெருவுக்கு பேரு, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகம், இப்படி அப்பா 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 அப்பானே இன்னைக்கு வந்து அவருடைய அப்பா புகழ் தான் இன்னைக்கு பாடுற ஒரு நிலைமையில இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கு. நூலகம் திறந்தீங்க, திருவள்ளுவர் பேர் வச்சுட்டு போலாம். இல்ல, தமிழறிஞர்கள் எவ்வளவோ பேர் தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள், அவருடைய அந்த புகழை வந்து ஒரு பறைசாற்றுகின்ற வகையில் அவருடைய பெயரை வைத்திருந்தால் அது ஒரு நல்ல விஷயமாக பாராட்டியிருப்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா பேர் தான். அதே போல வந்து நினைவிடம் அது ஒரு 38 கோடி ரூபாய் நினைக்கிறேன் மெரினாவில் அது நினைவிடம் கட்டினீங்க, திருப்பி வந்து 81 கோடி ரூபாய் செலவு வந்து கடலில் கொட்டணுமா? 81 கோடி ரூபாய் கடலில் கொட்டணுமா? அதை வந்து எவ்வளோ திட்டங்களுக்கு அடிப்படை கட்டம், சென்னைக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அதை நிதி ஒதுக்கலாம், வட சென்னைக்கு வந்து நிதி ஒதுக்கலாம், அதே போல் கிராமங்களுக்கு வந்து மேம்பாடு அடைவதற்கு 81 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பணம் இல்லை,
அங்க அப்பா புகழ் பாடுறதுக்கு மட்டும் பணம் இருக்கு. இதே வந்து இப்போது நாடாளுமன்ற மேலவுடைய உறுப்பினராக திரு வில்சன் அன்னைக்கு திரு கருணாநிதி நினைவிடம் வரும்போது என்ன சொன்னார் அன்னைக்கு, அதாவது இந்த நினைவிடம் வந்து கடல்ல கிடையாது, கடலை ஒட்டி கடற்கரையில கிடையாது, சோ அதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிக்காது, அதனால வந்து மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்காது. நாங்க எங்க தலைவர், அதாவது அவங்க தலைவருக்கு திரு கருணாநிதிக்கு கேட்கறது அந்த நிலத்துல தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது வந்து அன்னைக்கு ஹைகோர்ட்ல அந்த திரு கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கும் போது அந்த பிரச்சனை வரும்போது இதே வந்து திமுக தரப்புல வாதிட்டது யாரு, திரு வில்சன். இப்போ கடல்ல பேனா வச்சா சுற்றுச்சூழல் பாதிக்காதா? அப்ப அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம், இது இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி இருக்கோம். அதனால உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு மீனவர் வாழ்வாதாரம் கருதி கொடுக்கின்ற நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், நீங்க அந்த பேனாசிலைய உங்க சொந்த செலவில் அறிவாளத்தில் வச்சீங்க, எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அது வந்து மவுண்ட் ரோடு தானே, எல்லாரும் போகும்போது பார்த்துட்டு போவாங்க இல்லையா, அதை வச்சுங்க எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, உங்க சொந்த செலவில் வைங்க. அரசாங்க செலவில் ஏற்கனவே திரு கருணாநிதி புகழ் பாடுறதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்திட்ட நிலையில 81 கோடி ரூபாய் தண்ட செலவு வந்து கடல்ல வந்து கொட்டணுமா, இதுதான் எங்களுடைய கேள்வி. பொதுச்செயலாளர் என்டிஏ அழைப்பை ஏற்று கலந்து கொள்கிறார், மீது யாரெல்லாம் போறாங்க சொல்றது சுபாஷுக்கு கண்டிப்பா தெரிவிக்கப்படும். வட மாநிலங்கள்ல வந்து வெள்ளம் அந்த மழை காரணமா வந்து சில அத்தியாவசிய பொருட்கள் வரத்து குறைவு என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனா மாநில அரசு என்ன செய்யணும், மாநில அரசு பொறுத்தவரை அந்த மாதிரி சமயத்துல விழிப்பா இருந்துட்டு ஒரு கார்பஸ் பண்ட், அம்மா காலத்துல அது மாதிரிதான் ஒரு கார்பஸ் பண்ட் கிரியேட் பண்ணாங்க, எவ்வளவு சப்சிடி தரும் மானியம் தரும். அத மாதிரி வந்து கிராமங்கள்ல வந்து கிராமங்கள்ல கூட விலையேற்ற ஆயிடுச்சு. இப்போ அதுபோல சென்னை மாநகரங்கள், அதே போல மாநகராட்சி பகுதிகள், நகராட்சி பகுதிகள், பேரூராட்சி பகுதிகளில், அதே போல ஊராட்சி பகுதிகளில் ஒரு மானிய விலையில வித்துட்டு போங்க, ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குங்களேன், அது என்ன உங்களுக்கு கஷ்டம், அதுல வந்து ஏன் வந்து சிரமப்படுறீங்க? 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி ஓகே, நாங்க வந்து எங்க ஆட்சி காலத்தில் அது மாதிரி ஒரு வெங்காயம் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, இப்போ எகிப்துல இருந்து கொண்டு வரலையா வெங்காயத்தை, அந்த மாதிரி சிந்திக்கணும். அந்த மாதிரி எந்த விதமான சிந்தனை இல்லாம வட மாநிலத்தை குற்றம் சாட்டுறது, விளைச்சல் கம்மியா இருந்தா விலையேற்றம் இருக்கும், வென்னவர் தேர் இஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆனா டிமாண்ட் வில் இன்க்ரீஸ், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து விலை ஏறும். அப்படி இருக்கும்போது இப்ப உற்பத்தி கம்மியா இருக்க சூழ்நிலை கண்டிப்பா வந்து இத மானிய விலையில மக்களுக்கு அளிப்பதற்கு உண்டான அந்த நடவடிக்கை எடுத்தா நல்லது. ஆனா இதுக்கெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க பணம், ஆனா கண்டதுக்கு ஒதுப்பாங்க, கண்டதுக்கு நிதி ஒதுக்கி, தேவையில்லாத நிதி ஒதுக்கி, அதுல இருந்து ஆதாயம் பெறுவதற்கும் சில பேர் புகழ் பாடுறதுக்கு உண்டான வழியை தான் இந்த அரசாங்கம் செய்யும். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க, இது வழக்கமான நடைமுறை, இது வழக்கமான நடைமுறை தான், கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வந்து ஒரு அறிவிப்பு மூலமா கொடுத்து மன்னிப்பு கிடலாம். இவங்களுக்கு ஏன் வந்து அது வந்து குறுகுறுன்னு, அது நிருபர் உங்களை போற கேட்டாங்க, கேட்கும் போது ஸ்பெசிபிக்கா கேட்டாங்க, இது வந்து இன்னார் டிடிவி பொருந்துமா, பொருந்தாது, ஓபிஎஸ் பொருந்துமா, பொருந்தாது, அதே போல வந்து திரும்ப சசிகலா பொருந்துமா, பொருந்தாது சொன்னேன். அது நீங்க சப்கோஷன் கேட்டதுனால நான் சொன்னேன் நானு. ஆனா பொதுவா வந்து இவர்கள் எந்த காலத்திலயும் கட்சியில சேர்த்துக்கிறதாவே இல்லை, புரியுதுங்களா? ஒரு விஷயம் அது வந்து ஒரு நீங்க கேட்டதுல நம்ம தெளிவுபடுத்தியாச்சு. இவங்களுக்கு எதுக்கு அது வந்து குறுகுறுன்னு அந்த இது தீக்குச்சி இருக்க, அது எப்போதுமே தலகன் அதிகம், அதனாலே அந்த தீக்குச்சி தலகன் தீக்குச்சி அழியிற மாதிரி தான் அந்த கணத்துல அழியும். அவ்வளவுதானே.